மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் வெண்ணித்தாளி திருவிழா மற்றும் தங்க குதிரை வாகனத்தில் விழா நடத்தப்பட்டது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் 18ஆம் நாள் பங்குனி பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் 16ஆம் நாள் நேற்று வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதில் காலை கோயிலிலிருந்து புறப்பட்ட ராஜகோபால சுவாமி மீது பக்தர்கள் வெண்ணெயை அடித்து வழிபடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கோகுலத்தில் கண்ணனுக்கு வெண்ணெயை அளித்து மகிழ்ந்ததை நினைவு கூறும் வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த வெண்ணெய்த்தாளி திருவிழாவின் போது சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழியெங்கும் திரண்டு நிற்கும் பக்தர்கள் பெருமாளின் மீது தொடர்ந்து வெண்ணெயை எடுத்து வழிபட்டனர். கிருஷ்ணராக வந்த ராஜகோபாலின் முன் மற்றும் பின் அலங்காரத்தைக் கண்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் நேற்றிரவு தங்கம் வெட்டும் குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இதில் வெண்ணெய்த்தாளி மண்டபத்திலிருந்து தங்க குதிரையில் ராஜ அலங்காரத்தில் அமர்ந்தபடி ராஜகோபால சுவாமி வீதி விழா வந்தார். அப்போது அவருக்கு தீவெட்டி சலாம் என்னும் மரியாதை வழங்கப்பட்டது. வானவேடிக்கையும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. வெட்டுங்கு குதிரையில் முன் முன்னோட்டம் மற்றும் பின்னோட்டம் எனப்படும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பெருமாள் பக்தர்களுக்கு குதிரையில் அமர்ந்தபடி தரிசனம் வழங்கினார்.